ஒரு காரியத்தை குறிக்கிறது ஓகே தென் எல்ஸ் கேன் யூ டிஃபைன் இட் யூ கேன் ஆல்சோ டிஃபைன் இட் ஆஸ் ஸ்டேட் ஆஃப் being. சப்போஸ் இஃப் ஐ சே யூ ஆர் ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க தட்ஸ் ஆல்சோ அ வேர்ப் வேர்ப் என்றால் வினைச்சொல் என்றால் நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியம் மட்டுமல்ல நீங்கள் இருக்கும் நிலை மனநிலையும் குறிக்கும் ஹாப்பி

இப்போ வேர்ப்ஸ்ல இருக்க டைப்ஸ் நம்ம பார்த்தோன்னா வி ஹாவ் டூ டைப்ஸ் டைப் வில் பி யோர் மெயின் வேர்ப் நெக்ஸ்ட் வில் பி யோர் ஆக்ஸி லியரி மெயின் இதோட அர்த்தம் நமக்கே தெரிஞ்சிருக்கும் மெயின் அப்படின்னா முக்கியமானது இப்போ you are watching TV. So, watching. அப்படின்றது வந்து இட்ஸ் your மெயின் verb ஓகே okay. auxiliary அப்படி என்றால் துணை துணை வினைச்சொல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் யூ ஆர் வாட்சிங் டிவி வாட்சிங் வில் பி யோர் மெயின் வேர்ப் இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வாட்சிங் டிவி நீங்கள் டிவி பார்க்குறீங்க டிவியில் என்ன பார்க்குறீங்க ஓகே ஸோ வாட்சிங் வில் பி யோர் மெயின் வேர்ப் அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ் போனோம் அப்படின்னா ஹீ இஸ் ரீடிங் He is reading. அப்படின்னா அவன் படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ரீடிங் வில் பி your மெயின் verb இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் She is cooking. அவள் சமைத்து கொண்டிருக்கிறால். So, cooking will be your main verb. Verbsல, யூ ஆர் டீலிங் வித் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸில் யூ ஹாவ் யுவர் ஃபஸ்ட் டைப் விச் வில் பி main மெயின் வேர்ப் ஸோ மெயின் வேர்ப்னால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முக்கியமான காரியம் you, he, she இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் அப்படின்னா டூவர் ஆஃப் an action okay doer of an action அப்படின்னா யார் அந்த காரியத்தை செய்கிறார் எதை பற்றி நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் அது ஸோ We'll move on to the next நெக்ஸ்ட் டைப் second செகண்ட் டைப் வில் auxiliary verb. auxiliary அப்படி என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி துணை வினை சொல் ஓகே அதுல உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு will be your Primary auxiliary verb forms of be is am are then has you can also have that then do does various forms of be is he is happy she is

shall or should தீர்மானமாக சொல்ல முடியாது அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மொடால் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே கேன் ஆர் குட் கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ உங்களால் இதை எனக்கு செய்ய முடியுமா குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா அதே மாதிரி ஐ மே கம் டுமோரோ நான் நாளைக்கு வந்தால் வருவேன் அதே மாதிரி மைட் இட் மைட் ரெயின் டுடே இன்னைக்கு மழை பேஞ்சா பேய்யலாம் தீர்மானமாக சொல்ல முடியாது ஸோ தோஸ் வில் பி your மொடால் verbs. தென் ஷால் ஆர் ஷுட் யூ should பி should quiet இன் அ class. ஓகே நீங்கள் நடக்கும் நடக்கும்போது பாடம் கற்றுக்கொள்ளும் போது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் So, ஸோ

நாம் என்ன யூஸ் பண்ணுவோனா மொடால் வர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே நான் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் எப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க செய்ய போகிறீங்க அதே மாதிரி அவன் படிச்சுட்டு இருந்தான் இப்போது படிக்கிறான் இனிமேலும் படிப்பான் அந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம் ஸோ வேர்ப் இட் ஹாஸ் பேசிக்லி த்ரீ டைப்ஸ் மூணு விதமாக இருக்குது ப்ரெசன்ட் பாஸ்ட் and பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசண்ட் என்றால் நிகழ்காலம் பாஸ்ட் கடந்த காலம் பாஸ்ட் kadanda கடந்த கால வினையற்றம் ஓகே let's சீ வித் an எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் one will be sink. Sink சிங்க்னா மூழ்குகிறது Okay, கப்பல் மூழ்குகிறது Okay. தென் வாட் வில் பி த பாஸ்ட் என்ஸ் ஆஃப் இட் சிங்க் இட் வில் பி சாங்க் கப்பல் மூழ்கியது ஓகே அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வில் பி சாங்க் கப்பல் மூழ்கி விட்டது ஓகே ஸோ ப்ரெசன்ட்னா நிகழ்காலம் இப்போது நடக்கிறது பாஸ்ட்னா நடந்து முடிந்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நடந்து முடிந்தே விட்டது ஓகே

and your past participle will be chosen therndedukappattadu okay choose enral naan ippozh therndedukiren okay i am choosing to write with this pen chose i chose my diwali dress appadi ennal nan naan mudivu seidu vitten i have chosen that dress long ago ரொம்ப முன்னாடியே நான் அதை தேர்ந்தெடுத்து விட்டேன் நடந்து முடிந்தே விட்டது ஓகே வில் see another example எக்ஸாம்பிள் டேக் டேக் தட் பாட்டில் டேக் என்றால் எடுப்பது ஸோ அதோடைய tense என்னவாக இருக்கும் டேக் Took பாஸ்ட் participle வில் பி டேக் இன் Please take that bottle. I took that class. Then I have taken your picture. Okay. Take, took, taken. Now we various forms of verbs present tense, past tense, past participle. Okay. Sink, sank, sunk. Choose, chose, chose. chosen.

Right? So, verbs you have your main verb, and then auxiliary you have again two types you have primary auxiliary and modal. ஸோ வேர்ப்ஸ்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் மெயின் வேர்பு யூ ஆர் வாட்சிங் டிவி ஐ ஆம் டாக்கிங் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகே அது வந்து இட்இல் பி யோர் மெயின் வேர்ப் ஆக்சிலரி என்றால் துணை வினை சொல் ஓகே பி பிரைமரி அண்ட் மொடால் மொடால்னா நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் எதுவும் தீர்மானமாக சொல்ல முடியாதோ அதை மொடால் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் வி சாம் Various forms of verbs. Okay. So we just have three forms which will be present, past, and past. Participle. PRESENT நிகழ் காலம் இப்பொழுது கூடியது PAST கடந்த காலம் நடந்து முடிந்தது PAST PARTICIPLE கடந்த கால வினை அச்சம் நடந்து முடிந்தே விட்டது do a recap on the examples also If you can remember சிங்க் சிங்க் என்றால் மூழ்குவது ஓகே தென் Sank and then Sunk. இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் பி சூஸ் அண்ட் சோ verbs, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் வில் ஜஸ்ட் recap. parts of speech. அதில் மொத்தம் எயிட் parts இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் noun adjectives பார்த்துருக்கீங்க and this will be your verbs. verbs are nothing but action words or which also describe your state of being. அப்படி என்ன நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை பத்தியோ இல்லை நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் யோர் வேர்ப்ஸ் ஓகே அண்ட் வி ஆல்சோ சா த டைப்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஓகே ஓகே வியூவர்ஸ் யர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் டூ திஸ் அகேன் அல் கிவ் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்குறப்போ என்ன நடக்குதுன்னா நமக்கு ஈஸியாக புரியும் நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ யூ கேன் யூஸ் இட் இன் யோர் எவ்ரிடே லைஃப் ஃபைன் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் வேர்பில் வி சா மெயின் வேர்ப்ஸ் ஓகே Okay. I am writing. Naan, yerudhigirin. So, writing will be your main verb in this given sentence. I am the subject. Okay. Then, we will see another example. You

tanni okay it's an example for your main verb so you enna la the the whatever action that you do it comes under action words or verbs fine and those will be your main verbs so we'll move on to the next type which will be your auxiliary verbs Auxiliary verbs அப்படி என்றால் துணை வினை சொல் ஓகே ஸோ இஸ் ஆம் ஆர் இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் drawing. பார்ப்போம் முன்னாடியே பார்த்த மாதிரி இஸ் டிராயிங் டிராயிங்றது இட் will be your Main verb is in the it will be your auxiliary verb, okay, and he will be your subject. ஸோ இதை பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளும் இந்த எக்ஸாம்பிளும் ஒரே மாதிரி ஆனால் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஹீ இஸ் டிராயிங் அவர் வரைகிறார் ஆர் வரைந்து கொண்டிருக்கிறார் ஸோ ட்ராயிங் வில் பி யோர் மெயின் வேர்ப் அண்ட் இஸ் வில் பி யோர் ஆக்சிலரி வேர்ப் இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் அண்ட் ஹீ வில் பி யோர் சப்ஜெக்ட் அவர் வரைந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் வரைந்து கொண்டிருக்கிறார் ஓகே ஸோ ஹீ வில் பி யோர் சப்ஜெக்ட் யார் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் We will look for an example for am, ok? I am teaching. Nan padam kiren. So teaching will be your main verb. Okay. I is the subject. So, what is am here? am will be your auxiliary verb okay I am teaching I am singing I am dancing. there are e examples now am usage of am as an auxiliary verb okay now we will look for examples of are. So, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இஸ் ஆம்லாம் வந்து singular first person. ஆர் அப்படின்னா plural வரும் So, they are playing. So, இங்கே நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா Playing அப்படிங்கிறது தான் தட் வில் பி your மெயின் verb. ஓகே தே வில் பி your சப்ஜெக்ட் இந்த இடத்துல இட்இல் பி யோர் ஆக்ஸிலரி துணை வினைச்சொல் ஓகே விச் சப்போட்ஸ் த மெயின் வேர்ப் ஓகே இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் பிளேயிங் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி IS, AM அப்படின்னா நான் நான் தனி ஒருவன் அப்படின்னு இருந்தா you can explain with IS or AM ஆர் எங்க சொல்லுவோன்னா நிறைய பேர் இருக்காங்க we use வி so singular and plural when the subject is a single person I am writing so இந்த இடத்துல நம்ம AM யூஸ் பண்றோம் சப்போஸ் நிறைய பேர் எழுதினாங்க அப்படின்னா எப்படி நம்ம சொல்லுவோம் தே

பெண் இடத்துல ஐன்றது வந்து தனி ஒருவர் தான் சொல்லுவோம் அதே மாதிரி, நிறைய பேர் இருந்தாங்கன்னாலும் நம்ம அதே தான் சொல்லுவோம் பாஸ்கெட் பால் டீம் இருக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டீம்ல பட் தே யூஸ் ஒன்லி ஒன் பால் ஸோ தே ஹாவ் அ பால் நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஐ வந்து இட்ஸ் அ சிங்கிள் பர்சன் ஆனால் இங்கே தே ரெண்டுத்துக்கும் நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம் ஐ ஹாவ் அ பென் என்கிட்ட ஒரு பெண் இருக்குது அதே மாதிரி தே ஹாவ் அ பால் அவர் அவங்க கிட்ட ஒரு பால் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி ஹேஸ் ஹேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா he she it okay let's see an example he has a car so he will be your subject fine and car so having a car that is the action here okay he has a car abdinna avarkitta or car irukku abdin artham Let us see another example. She has a boat house. So owl or boat house by Okay. So she has a boat house. It took use It has a boat. long tail அப்படின் நம்ச் சொன்னோனா அந்த IT வந்து இந்த எடுத்தில் ஒரு நாயா இருக்கலாம். Okay, dog. Fine? So, it has a long tail. So, has and have कு இதுதான் ஒரே வித்தியாசம். has, we use it for third person singular. That will be for your he, she, it. have, வந்து, we use it for plural and also for one single person. I have a pen. Okay? Okay. auxiliary la next will be your modals modals la will see three types okay first will be your can or could can adukana example can you please help me உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா ஓகே கேட்குறோம் அதே மாதிரி குட் ஓகே இந்த இடத்துல சஜஷன்னா என்னது உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய சஜஷன் அப்படின்னா நீங்கள் எதை வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லை உங்களோட ஒப்பீனியனில் எது வந்து இதை நான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதை நீங்கள் சொல்கிறது குட் யூ ஆஃபர் அ சஜன் யூ ஆர் ஆஸ்கிங் தேம் கேன் ஆர் குட் தேட் வில் பி யோர் மொடல் வேர்ப்ஸ் யூசேஜ் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வில் டேக் நதர் பேர் த நெக்ஸ்ட் பேர் பி ஷேல் ஆர் ஷுட்

may or might. There is only a slight difference. May or might, நீங்க பார்த்திங்க நான் meaning வந்து கிட்டத்தட்ட ஒன்னுதாம். Fine. ஆனா, ஒரு slight variation இருக்கு. அதைய மாதிரி, we see with an example. May I speak. நான் பேசலாமா, அப்படினு permission கேக்கிறீங்க. Okay. In a very decent way, in a very polite way. அதைய மாதிரி,

நான் நாளைக்கு வந்தால் வருவேன் ஃபைன் இட் டிஃபைன்ஸ் வித் பாசிபிலிட்டிஸ் ஓகே ஸோ விவ் சீன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெயின் வேர்ப்ஸ் தென் ப்ரைமரி ஆக்ஸிலரி அண்ட் மொடால் வேர்ப்ஸ் ஓகே ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகே நவுன் adjectives and verbs. So, இவ்வளோ பொறுமையாக நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு